ஓம் சாந்தி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நாம ஞான சூரியனுடைய முன்னாடி இருக்கணும். மனதில் ஞானமும் புதுமையும் இனிமையும் ஊக்க உற்சாகமும் பொங்கட்டும். அதாவது இது தேங்க்ஸ் கிவிங் பண்டிகை, அதாவது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகை. ஆகையால் இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம நன்றி சொல்லணும். பாபாவுக்கு நன்றி சொல்லணும், டிராமாவுக்கு நன்றி சொல்லணும், தத்துவங்களுக்கு நன்றி சொல்லணும், மனிதர்களுக்கும் நன்றி சொல்லணும், விலங்குகளுக்கும் நன்றி சொல்லணும். அப்படி நம்ம நன்றியோடு நன்றி உணர்வோடு வாழ்ந்தால்தான் எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்போதான் நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும், அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவர்களாக இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். முரளியை கேட்போம். பதினாலு ஒன்று 2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு என்ன பாடம் கற்பிக்கிறாரோ அதை புத்தியில் வைத்து அனைவருக்கும் கற்பிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தந்தை மற்றும் உலக நாடக சக்கரத்தின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். கேள்வி: ஆத்மா சத்யுகத்திலும் பார்ட் நடிக்கிறது, கலியுகத்திலும் நடிக்கிறது, ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கிறது? பதில்: சத்யுகத்தில் நடிக்கும் போது எந்த ஒரு பாவ கர்மமும் நடப்பதில்லை, ஒவ்வொரு கர்மமும் அங்கே அக்கர்மம் ஆகிவிடுகிறது, ஏனென்றால் அங்கே ராவணன் இல்லை. பிறகு கலியுகத்தில் நடிக்கும் போது ஒவ்வொரு கர்மமும் விகர்மம் அல்லது பாவ கர்மம் ஆகிவிடுகிறது, ஏனென்றால் இங்கே விகாரங்கள் இருக்கிறது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு முழு ஞானமும் இருக்கிறது. ஓம் சாந்தி. நாம் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும், குழந்தைகள் என் முன்பு அமர்ந்திருக்கிறார்கள் என்று பாபாவுக்கும் தெரியும். பாபா நமக்கு படிப்பினை தருகிறார், அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதல் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும், ஏனென்றால் அனைவரும் தந்தையையும் தந்தையின் படிப்பினையையும் மறந்து போயிருக்கிறார்கள். இப்போது தந்தை என்ன படிக்க வைக்கிறாரோ இந்த படிப்பு 5000 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும். இந்த ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களும் தங்களுக்குள் சகோதரர்களே. அனைவரும் தங்களுக்கு கிடைத்த நடிப்பை இந்த சரீரத்தின் மூலம் நடிக்கிறார்கள். இப்போது தந்தை வந்திருக்கிறார் புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. அதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் அனைத்து சகோதரர்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம், ஒருவரும் தூய்மையாக இல்லை. அனைத்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றக்கூடியவர் ஒரு தந்தைதான். இது தூய்மையற்ற விகாரங்கள் நிறைந்த கீழான ராவணனின் உலகம். ராவணன் என்பதன் பொருள், பெண்களுக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கிறது, ஆண்களுக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கிறது என்பதாகும். தந்தை மிகவும் எளிதாக புரிய வைக்கிறார், நீங்களும் இவ்வாறு புரிய வைக்கலாம். நம் அனைவருடைய தந்தை ஒருவர்தான். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் பரமாத்மா, அவருக்கு தந்தை என்று சொல்லப்படுகிறது. இதை நன்கு புத்தியில் பதிய வைத்தால் முதலில் சர்வ வியாபி என்பது புத்தியிலிருந்து நீங்கிவிடும். இதற்கு முன்பு சர்வ வியாபி என்று நினைத்திருந்தேன், இப்போது சர்வ வியாபி இல்லை என்று புரிந்து கொண்டேன் என்பதை தெளிவாக எழுதுங்கள் என்று சொல்லுங்கள். முதலில் நாம் ஆத்மா பரமாத்மா இல்லை என்ற நிச்சயத்தை ஏற்படுத்த வேண்டும். நமக்குள் பரமாத்மா இல்லை, அனைவருக்குள்ளும் ஆத்மாதான் இருக்கிறது, ஆத்மாதான் உடலின் ஆதாரத்தில் நடிக்கிறது. இதை அனைவருக்கும் புரிய வைத்து உறுதிப்படுத்துங்கள். இந்த சக்கரம் அனாதியானது, மிக துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். சத்தியுகம் திரேதாயுகம் முடிந்துவிட்டது, அதற்குதான் சொர்க்கம் மற்றும் செமி சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது.
புது உலகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்பதையும் புரிய வைக்க வேண்டும். நிச்சயத்தை ஏற்படுத்துவதற்கான படங்களும் உங்களிடம் இருக்கிறது. பிறகு துவாபர கலியுகம் வருகிறது. துவாபர யுகத்தில் இராவணனின் ராஜ்யம் நடக்கிறது. தேவதைகள் வாம மார்க்கத்தில், அதாவது விகார வழியில் சென்று விடுகிறார்கள். ஆகையால் விகாரத்தின் சிஸ்டம் உருவாகிறது. சத்தியுக திரேதா யுகத்தில் அனைவரும் நிர்வீகாரிகளாக இருப்பார்கள் என்றெல்லாம் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாதான் தூய்மையாகவும் தூய்மையற்றதாகவும் மாறுகிறது. அதனால்தான் பதித ஆத்மா பாவன ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவில்தான் அனைத்து சம்ஸ்காரங்களும் இருக்கிறது. கடந்த கால கர்மத்தின் அல்லது பாவ கர்மத்தின் சம்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து செல்கிறது. சத்தியுகத்தில் பாவ கர்மம் நடப்பதில்லை. கர்மம் செய்கிறார்கள், நடிப்பை நடிக்கிறார்கள், ஆனால் அந்த கர்மம் அகர்மம் ஆகிவிடுகிறது. அதாவது நியூட்ரல் கர்மா ஆகிவிடுகிறது. புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை. கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இப்போது நீங்கள் நடைமுறையில் புரிந்து கொள்கிறீர்கள். பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கிறார். எங்கு கர்மம் அகர்மம் ஆகிறதோ அதற்கு சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு எங்கு அனைத்து கர்மங்களும் விகர்மமாக இருக்கிறதோ அதற்கு கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். பாபா இருபுறங்களின் விஷயங்களையும் புரிய வைக்கிறார். பாபாவை தவிர இதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த படிப்பு உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அப்போது பாபாவும் நினைவிற்கு வருகிறார், சக்கரமும் புத்தியில் நினைவிற்கு வருகிறது. ஒரு நொடியில் அனைத்து நினைவுகளும் வருகிறது. மற்றபடி வர்ணனை செய்வதற்கு நேரமாகும். தந்தையிடமிருந்து கிடைத்த ஆஸ்தி அரை கல்பத்திற்கு வருகிறது. ஞானத்தை கூறி ஆஸ்தி கொடுத்தார், அந்த பலனை அனுபவித்தோம். அதாவது சத்தியுக திரேதா யுகத்தில் சுகம் அடைந்தோம். அதற்கு சுகதாமம் சத்தியுகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே துக்கமே இருப்பதில்லை. எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். அதுபோல் நீங்களும் புரிய வைக்க வேண்டும். ஒருவருக்கு புரிய வைத்தாலும் சரி, அல்லது பலருக்கு புரிய வைத்தாலும் சரி, கவனம் கொடுக்க வேண்டும். புரிந்து கொள்கிறார்களா அல்லது வெறும் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஆகையால் குறித்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்று சொல்லுங்கள். எந்த விஷயம் யாருக்கும் தெரியவில்லையோ அதை நாங்கள் புரிய வைக்கிறோம் என்று சொல்லுங்கள். எப்படி டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்தால் வீட்டில் ரிவைஸ் செய்துவிட்டு வருவார்கள் அல்லவா? நீங்களும் இந்த ஞானத்தை கொடுக்கிறீர்கள். பிறகு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிய வையுங்கள். அதாவது கோர்ஸ் கொடுக்கும் போது ரெண்டாவது நாள் இல்லை மூணாவது நாள் வருவாங்க அப்படின்னா எடுத்தோடனே டைரக்டாக ஞானம் கொடுக்கக்கூடாது. நேற்று கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, புரிஞ்சதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களையும் புரிய வையுங்க அப்படின்றார். ஆத்மா தூய்மையாகிறது என்றால் ஷரீரமும் தூய்மையாக கிடைக்கிறது. எப்படி தங்கமோ அப்படியே நகை உருவாகிறது. 24 கேரட் தங்கம் பயன்படுத்தினால் கலப்படம் செய்யவில்லை என்றால் நகையும் சதோ பிரதானமாக இருக்கும். கலப்படம் செய்வதால் தமோ பிரதானம் ஆகியிருக்கிறது. முதலில் பாரதம் 24 கேரட் சுத்த தங்க பறவையாக இருந்தது. அதாவது மிக தூய்மையான புது உலகமாக இருந்தது. வானப்பிரஸ்த நிலை, அதாவது வயோதிக நிலையை அடையும் போது மனிதர்கள் குருவிடம் செல்கிறார்கள். சப்தத்திலிருந்து விடுபட்ட இடத்திற்கு நிராகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஆத்மாக்கள் நிலையாக இருக்கின்றது. இது ஸ்தூல உலகமாகும். இந்த இரண்டினுடைய கலவை, அதாவது நிராகார ஆத்மா மற்றும் ஸ்தூல உடலின் கலவை. அங்கே ஷரீரம் இல்லை. அதாவது நிராகார உலகத்தில் ஷரீரம் இல்லை. அங்கே எந்த செயலும் நடப்பதில்லை. பாபாவிற்குள் அனைத்து ஞானமும் இருக்கிறது. நாடகத்தின்படி அவருக்கு knowledgeful
அதாவது ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் உயிரோட்டமாக ஆனந்த சுரூபமாக இருக்கும் காரணத்தால் அவருக்கு நாலெட்ஜ்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. இப்போது மீண்டும் நீங்கள் இரும்பிலிருந்து தங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னை மட்டும், அப்பாவை மட்டும் நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். யாருக்குள் பிரவேசமாகிறேனோ அவருடைய ஆத்மாவில் சிறிதும் ஞானம் இருக்கவில்லை. இவருக்குள் நான் பிரவேசமாகிறேன், ஆகவே இவருக்கு பாக்யசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. இல்லையென்றால் அனைவரையும் விட உயர்ந்தவர் இந்த லக்ஷ்மி நாராயணன். அவருக்குள் பிரவேசமாக வேண்டும். ஆனால் அவருக்குள் பரமாத்மா பிரவேசம் ஆகுவதில்லை. ஆகவே அவர்களை பாக்யசாலி ரதம் என்று சொல்ல முடியாது. ரதத்தில் வந்துதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்ற வேண்டும். நான் விதை சுரூபமாக இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த நாடகம் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. சத்தோ ரஜோ தமோவில் வர வேண்டும். உலகத்தின் பெயர், யுகத்தின் பெயர் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போது இது சங்கம யுகமாகும். நான் சங்கம யுகத்தில்தான் வருகிறேன். பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளவு உழைக்கிறார்கள்? அது முக்தி தாமம், கர்மத்திலிருந்து விடுபட்ட இடம். நாம் நிராகார உலகத்திற்கு சென்று அமர்கிறோம். நடிப்பவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் நடிப்பிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் அல்லவா? அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மோட்சம் யாருக்கும் கிடைக்காது. இந்த நாடகம் அனாதி அழிவற்றதாகும். சிலர் இந்த வருவதும் போவதற்குமான பார்ட் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இதில் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அனாதி நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் மோட்சம் அடைய முடியாது. சிவனுக்கு முன்னால் சென்று எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர் ஒருபோதும் ஜீவன் முக்தியிலோ ஜீவன் பந்தனத்திலோ வருவதில்லை. ஆகையால்தான் முக்தி கொடு என்று அவரை அழைக்கிறார்கள். ஜீவன் முக்தியும் அவரே கொடுக்கிறார். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட். நாம் அனைவரும் ஆத்ம ரூபத்தில் சகோதரர்கள். இந்த பாடத்தை நன்கு உறுதி செய்து கொண்டு பிறரையும் உறுதி செய்ய வைக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், 24 கேரட் சொக்கத்தங்கமாக மாறுவதற்கு கர்மம், அகர்மம், விகர்மங்களின் ஆழமான விளைவுகளை புத்தியில் வைத்து இப்போது எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. வர்தானம், உரிய நேரத்தில் ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மையே அனுபவமாகும். ஏதாவது ஒரு குணத்தின் அல்லது சக்தியின் அனுபவம் ஆகவில்லை என்றால், ஒரு நேரம் இல்லை என்றால் இன்னொரு நேரம் தடைகளுக்கு வசமாகி விடுவீர்கள். இப்போது அனுபவத்தின் கோர்ஸை ஆரம்பம் செய்யுங்கள். ஒவ்வொரு குணம் மற்றும் சக்தி என்னும் கஷானாவை பயன்படுத்துங்கள். எந்த நேரம் எந்த குணத்தின் அவசியம் இருக்கிறதோ அந்த நேரம் அதனுடைய சொரூபம் ஆகிவிடுங்கள். ஞானத்தை ஞானம் என்ற ரூபத்திலேயே புத்தியின் லாக்கரில் பொக்கிஷத்தின் ரூபத்தில் வைத்து விடாதீர்கள். பயன்படுத்துங்கள். அப்போது வெற்றியாளர் ஆக முடியும். மேலும் ஆஹா நான் என்ற பாடலை சதா பாடிக்கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன், நாசூக்கான எண்ணங்களை முடித்துவிட்டு சக்திசாலி எண்ணங்களை உருவாக்கக்கூடியவர்கள்தான் டபுள் லைட்டாக இருப்பார்கள். நாசூக்கான எண்ணங்கள் அப்படின்னா ரொம்ப டெலிகேட், சென்சிட்டிவான எண்ணங்கள், அல்லது தொட்டால் சினிங்கி போல இருப்பாங்க இல்லையா? அதனால் பாபா நமக்கு சக்திசாலி எண்ணங்களை உருவாக்கணும். இந்த டெலிகேட் அல்லது சென்சிட்டிவ் நேச்சர், அந்த சென்சிட்டிவான எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. அப்படின்னா தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப பலவீனமான எண்ணங்கள். பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, அதாவது தீர்த்தம் சாப்பிட்டா குளிர்ச்சி ஆகிடும்,
அந்த மங்களாரத்தை எடுத்தா சூடாயிடும்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸியா பிரபாவத்துல வரக்கூடிய எண்ணங்கள் அது. அதாவது ஈஸியா அந்த பிரபாவத்துக்கு வந்துட்டோ, அந்த தாக்கத்துக்கு வந்துட்டோ, அல்லது பாதிப்பு வந்து ஏற்படுதுன்னா உடனே வந்து சாதாரண ஒரு விஷயத்தை கூட ரொம்ப சீரியஸா வந்து திங்க் பண்ணுவாங்க, தேவையில்லாதது நினைப்பாங்க, அதிகமாக நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால இது எல்லாமே வந்து யூகங்கள், இது எல்லாமே கூட அந்த நாசூக்கான எண்ணங்கள். ஆகல நம்முடைய நேச்சர் நாசூக்கானதாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த நேச்சர் மாறணும்னா எண்ணங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால்தான் பாபா இதெல்லாம் முடிச்சுட்டு சக்திசாலி எண்ணங்களை உருவாக்குங்கன்னு சொல்றார். ஓம் சாந்தி. தந்தைக்கு சமம் ஆகுவதற்கு பின்பற்ற வேண்டிய பிரம்மா பாபாவின் காலடிகள். பிரம்மா பாபா எடுத்து வைத்த 14வது அடி. பிறருக்கு உபகாரம் செய்வதன் கூட கூடவே பிரம்மா பாபா பால பிரம்மச்சாரியாக இருந்தார். பிரம்மா பாபா சதா பிறருக்கு உபகாரம் செய்தார். பிறருக்கு உபகாரம் செய்து கொண்டே கூடவே இந்த மர்ஜீவ வாழ்க்கையில், அதாவது இறந்து வாழும் வாழ்க்கையில், சதா ஆதியிலிருந்து கடைசி வரை பால பிரம்மச்சாரியாக இருந்தார். இது பொதுவாக பால பிரம்மச்சாரின்னா உலகத்துல யாருக்கு சொல்லுவாங்க, சின்ன குழந்தையிலிருந்து யாருக்கு வந்து அந்த விகாரம் இல்லாமல் விகாரங்களை தியாகம் பண்ணி சன்னியாசம் செய்திருப்பாங்களோ, பிரம்மச்சாரியா இருப்பாங்களோ, அவங்களுக்கு பால பிரம்மச்சாரி. அப்ப நாம எல்லாம் கூட யார் இப்போ? பாபாவுடைய குழந்தைகள், மறுஜீவா இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாம கூட குழந்தைகள். ஆகையால ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம கூட அந்த பால பிரம்மச்சாரியாக இருக்கணும். இப்போ நம்ம குழந்தைகள் அப்படின்ற ரூபத்துல பாபா நமக்கு இதை சொல்றார். பிரம்மச்சாரி வாழ்க்கை என்றால் பிரம்மா பாபாவுக்கு சமமான தூய்மையான வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணம், சொல், செயல், உள்ளுணர்வு, கனவு எல்லாத்துலேயும் தூய்மையா இருக்கணும். எங்கேயும் அந்த தூய்மை வந்து கட்டாக கூடாது அல்லது துண்டிக்கப்படக்கூடாது. அதனால பிரம்மச்சாரின்னு சொல்லலாம் அல்லது பிரம்மாச்சாரின்னு சொல்லலாம். அதாவது பிரம்மா பாபாவை பின்பற்ற கூடியவங்க. இதுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அக்கண்ட் அப்படின்ற வார்த்தை சொல்றார் பாபா. துண்டிக்கப்படாமல் நிரந்தரமாக தூய்மையாக இருக்கணும். எங்கேயும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எந்த விதமான தூய்மை அல்லது சுத்தம் எப்போ குறையாதோ அப்போதான் பூஜைக்குரியவர்களாக ஆக முடியும். அதாவது ஒரு சிலையில ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா அது வந்து பூஜைக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, பூஜிக்கப்படாது. அது போல நமக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த தூய்மை கட் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம பூஜைக்குரியவர்களாக ஆக முடியாதுன்னு பாபா புரிய வைக்கிறார். அது போல நம்ம பிரம்மா பாபாவை ஃபாலோ செய்யணும், அப்போதான் பாபாவுக்கு சமம் ஆக முடியும். ஓம் சாந்தி. சிங்கோ கோயி முஷிக்கில்